நமஸ்காரம். ஆண்டாள் வாஸ்து குழுமத்தைச் சேர்ந்த வேத வாஸ்து சுச்சுமணி சம்பத். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, சடகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. சாலக்ராம் வாங்கின நிறைய பேர் வந்து ஆண்டாள் வாஸ்து குழுமத்திலிருந்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கா. அதே ஆட்கள் வந்து நாங்கள் ஒரு தவிர்க்க முடியாத சில காரணத்தினால் வெளியூர் பயணம் போயிடுறோம், அந்த பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றது அவருடைய கேள்வியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு இன்னெவிடபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ் க்ரியேட் ஆகும். வெக்கேஷன் போகிறது, இல்லைன்னா பெரியவாளை பார்க்க போகிறது, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் சாலைக்காம் எப்பயுமே பெருமாளை வந்து பட்டினி போடுறதுன்றது ஒரு அபத்தமான ஒரு விஷயம். ஆகையால் சாலைகிராம் பெட்டியில் அது ஃபுல்லாக அரிசியை நிரப்பி அதில் சாலைகிராம் மூர்த்தியை வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வந்து அந்த அரிசியை எடுத்துகிட்டு நீங்கள் டெய்லி ரொட்டீன் எப்படி சாலைகிராமத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவீங்களோ, அதாவது பாலாலையும் தேனாலையும் ஜலத்தாலையும் சந்தனம் அப்புறம் மற்றும் பன்னீர் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி ரொட்டீனுக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம். துளசின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா துளசின்றது ஆண்டாள் தாயார் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தமானது துளசி. அதை வந்து வச்சுட்டிங்கன்னா அதுவே ஒரு மிகச்சிறந்த ஒரு அபிஷேகமாக இருக்கும் பெருமாள் மூர்த்திக்கு. அதாவது துளசியை வந்து எப்பயுமே மேக்ஸிமம் சாலைகிராமத்துக்கு வைக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். அது வந்து ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா பெருமாளுக்கு பிடிச்சது நம்ம எப்போ பண்ணுறோமோ கண்டிப்பாக நமக்கு தேவையான விஷயங்களை பெருமாள் பண்ணி தருவார், அந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை உண்டாக்கி தருவார் பெருமாள். ஆகையால் நீங்கள் எப்போல்லாம் வெளியூர் பயணம்ன்ற ஒன்று மேற்கொள்கிறீங்களோ அவசியம் அரிசியை வச்சு நிரப்பி அதில் சாலைகிராமம் வச்சு மூடி அதுக்கப்புறமா வந்துட்டக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்க. தயவுசெய்து இன்றைக்கும் பட்டினின்ற ஒரு விஷயத்தை பெருமாள் பண்ணாதீங்க, டெய்லியே பண்ணுங்க. ஈச் அண்ட் எவ்ரிடே ஈவன் டூ டைம்ஸ் கூட பண்ணலாம், பட் டெய்லி பண்ணுறது ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷம். ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் இட். அந்த விஷயத்தை மட்டும் பண்ணாதீங்க. அது ஒரு பெரிய நல்ல விஷயத்தை எல்லாருக்குமே தந்துருக்கு. அதை நாங்கள் பார்க்குற ஒரு கண்கூடான ஒரு பெரிய உண்மை அது. ஆகையால் தான் சொல்கிறோம் பெருமாளை ரொம்ப விசேஷமாக அபிஷேகம் பண்ணி உங்கள் வீட்டுக்கு எப்போ பெருமாள் வராரோ அன்னிலேருந்து உங்களுக்கு வெற்றி அப்படின்றது உறுதி. நன்றி. அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, சிறகோப்பம் தன் தமிழ் உணவு வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. ஆழ்வார் ஆச்சாரியன் மனவாள மாமுனிகள் ஜீய திருவடிகளே சரணம், ஆண்டாள் பி சொற்கள் இன்னும் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.